ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்வின்ஸ் மாம் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளோட ஆரிஃப்ளேம்ல இருக்கக்கூடிய ஹீரோ ப்ராடக்ட், ஓகே, நோவேஜ் ஸ்கின் கேர் ரொட்டீன்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் செட்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்டிமேட் லிஃப்ட், ஓகேங்களா? ஸோ இந்த செட்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஜிங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா நமக்கு ரிங்கிள்ஸ், ஸ்கின் ஸ்கின் டோன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், இந்த ஃபோம்னஸ் லாஸ் இந்த மாதிரி நிறைய நமக்கு காமனா ஒரு 12 ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு இருக்கு, ஓகேங்களா? சோ அதுக்கு வந்து எக்ஸாக்டான சொல்யூஷன் வந்து நம்மளோட ஆரிஃப்ளேம்ல நோவேஜ் கேட்டகரியில நமக்கு இருக்கு, ஓகே? சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேத்துக்கு இந்த சாகிங் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு, ஓகேங்களா? சோ சாகிங் அப்படின்னா ஃபேஸ் வந்து ரொம்ப தொங்கி போன மாதிரி இருக்கு, ஓகேங்களா? சோ அந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கான ஒரு ரெமடி தான் வந்து நம்மளோட ஆரிஃப்ளேம்ல இருக்கக்கூடிய அல்டிமேட் லிஃப்ட், ஓகேவா? சோ இந்த அல்டிமேட் லிஃப்ட் செட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டா 40% வந்து நமக்கு அந்த எலாஸ்டிசிட்டியை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அதுவும் வித்தின் 4 வீக்ஸ்ல நமக்கு வந்து இந்த செட் யூஸ் பண்றப்போ நமக்கு அந்த 40% வந்து எலாஸ்டிசிட்டியை நமக்கு கொண்டு வரும், ஓகேங்களா? சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து இந்த மாதிரி ஒரு கான்டோர்டான ஸ்கின் வேணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம் இல்லையா? சோ ஒரு சில பேத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் வந்து கம்மியா இருக்கும், பட் அவங்களுக்கு ஏஜிங் ப்ராப்ளம்னால என்ன ஆகும்னா ரொம்ப தொங்கி போன மாதிரி இருக்கும், ஃபேஸ் வந்து ரொம்ப அந்த எலாஸ்டிசிட்டியே இல்லாத மாதிரி இருக்கும், ஓகேங்களா? சோ அப்ப என்ன ஆகும்னா அந்த சாகிங் அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும், ஓகேவா? சோ அந்த சாகிங் வந்து எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல அந்த அலாஸ்டின் ஃபைபர்ஸ் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா? அந்த அலாஸ்டின் ஃபைபர் இல்லை அப்படின்னாலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாகிங் ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இங்க பாருங்களேன், ஒரு யங்கரான லுக்கிங் ஆன ஒரு ஸ்கின், ஓகே, யங்கர் லுக்கிங் ஸ்கின்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சாகிங் அந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இல்லாதனால அப்படியே அந்த சாகிங் ஆகி ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டல்லா அப்படியே ரொம்ப ஏஜிங் ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ அந்த அலாஸ்டிக் ஃபைபர்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு கொண்டு வந்ததான் நம்மளோட ஆரிஃப்ளேம் பாத்தீங்கன்னா ஆஸ்பெட்டோ லிஃப்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல அந்த எலாஸ்டிசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஆஸ்பெட்டோ லிஃப்ட் டெக்னாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 7 இயர்ஸ் ஆரிஃப்ளேம்ல ஸ்கின் கேர் இன்ஸ்டியூட் மூலியமா ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்த ஒரு டெக்னாலஜி, பேட்டன்ட் டெக்னாலஜி, ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னாலஜி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபைப்ரோ பிளாஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுல அந்த ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைப்ரோ பிளாஸ்ட் அப்படின்னு இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதுல தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஓகேங்களா? ஸோ டோமிஸ் லேயர்ல அந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 3 லெவல் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லேயர், ஓகேங்களா, எமிடாமிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லோ மாலிகுலர் வெயிட் ஹைலரோனிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை நல்ல சாஃப்டனிங்கா வச்சுக்கோ, நல்ல ஒரு ஹைட்ரேட் லெவலா வச்சுக்கோ, ஓகேவா? ஸோ செகண்ட் லேயர் டெர்மிஸ் லேயர் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுனா இதுல வந்து புத்தலீஜா ஸ்டெம் ஸ்டெல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கிறதுனால ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜனை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல இருந்து ப்ரொடக்ட் கொடுக்கும், ஓகே? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸோ தேர்ட் லேயர்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து அந்த கொலாஜின் எலாஸ்டின் இருக்க அந்த ப்ரோட்டீன் வந்து நேச்சுரலாவே நமக்கு அந்த ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய ஆஸ்பெட்டோ லிஃப்ட் டெக்னாலஜி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பெப்டைட் டெக்னாலஜி, ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளினிக்லி ப்ரூவன் ரிசல்ட், ஓகேங்களா? ஸோ அதோட ரிசல்ட் தான் நீங்க இப்ப பாக்குறது. இது வந்து 40% வந்து வித்தின் 4 வீக்ஸ்ல நமக்கு அந்த எலாஸ்டிசிட்டி வந்து கொண்டாந்துருக்கு, ஓகே? அதாவது ரொம்ப தொங்கி போன ஒரு ஸ்கின்னு ஸோ எந்த அளவுக்கு 4 வீக்ஸ்ல இந்த க்ரீம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இது வந்து ஒரு கிளினிக்லி ப்ரூவன் ரிசல்ட், ஓகே? ஸோ கிளினிக்கல் அப்படின்னாலே இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு டெஸ்டிங் மெத்தட், ஓகேங்களா? ஸோ இந்த கிளினிக்கலி ரிசல்ட்ஸோட தான் நமக்கு இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ கிரீம். ஸோ ஐ கிரீம் எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும்னா நமக்கு இந்த ஹைடலோனிக் ஆசிட் இருக்கிறதுனால நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கும், ஆஸ்போட்டோ லிஃப்ட் டெக்னாலஜி இருக்கிறதுனால நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி புத்தலிஜாஸ் பிளான்ட் ஸ்டெம் செல்ஸ் இருக்கனால கொலாஜனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது இல்லாம கஃபைன் இருக்கிறதுனால நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும், நம்மளுடைய கண்ணு தான் வந்து நம்மளோட எக்ஸ்பிரஷனை கொண்டு வரதே, ஓகேங்களா? ஸோ அதை எனர்ஜைஸ்டா வச்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரம். சீரம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து லோ மாலிகுலர் வெயிட் ஹாலுரானிக் ஆசிட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் புத்தலிஜா ஸ்டெம் செல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸும் இதுல இருக்கு, ஓகே? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டே கிரீம், ஓகே? ஸோ டே கிரீம்லயும் அதே மாதிரி ஆஸ்போட்டோ லிஃப்ட் அண்ட் புத்தலிஜா பிளான்ட் ஸ்டெம் செல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்டரான ஸ்கின் வந்து நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ யூவிஏ அண்ட் யூவிபில இருந்து நமக்கு வந்து அந்த மாய்ச்சர் ஸ்மூத்னஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஷியா பட்டர், பீ வேக்ஸ், கார்னுபா வேக்ஸ், காஸ்டர் சீட் ஆயில் இதெல்லாமே வந்து நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் வந்து நமக்கு ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ சன் எஸ்பிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா 15 இருக்கிறதுனால சன்ல இருந்து நமக்கு ப்ரொடக்ஷனும் இது கொடுக்கும், ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட் கிரீம், ஓகேவா? சோ நைட் கிரீம் அப்படின்னு எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா இதுல ஆஸ்போட்டோ லிஃப்ட் அண்ட் புத்தலிஜா பிளான்ட் ஸ்டெம் செல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு. சோ அது இல்லாம இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்ஸில் ரெனியூவல் பண்ணும், ஓகேங்களா? சோ இது வந்து நமக்கு 4 வீக்ஸ்ல அந்த ஃபோம்னஸ் வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும், ஓகேவா? சோ நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கோட இருக்கும் நமக்கு, ஓகே?
ஓகே. ஸோ நீங்க ஆனால் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 above இருக்க பீப்புளுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப தொங்கி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு நீங்க இந்த செட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா வித்தின் 12 weeksல நல்ல ஒரு அமேசிங்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கொண்டு வர முடியும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டு தான் வந்து நம்மளோட அல்டிமேட் லிஃப்ட் செட் ஓகேங்களா. ஸோ இந்த செட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நமக்கு வந்து நமக்கு அந்த சாகிங் ப்ராப்ளம் இருக்கு, ஸோ ஸ்கின் ஏஜிங் வந்து சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த செட்டு யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த சாகிங் எல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ரிப்பான ஸ்கின், ஸோ நல்லா டைட்டனிங் பண்ணி, ஸோ நமக்கு வந்து அந்த கான்டோர்டான ஸ்கின் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா. ஸோ டெய்லி வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப யங்கர் லுக்கிங்காக மாறிட்டே இருக்கும் நம்ம இது யூஸ் பண்ண யூஸ் பண்ண. அப்போ ஒரு 12 weeks நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலான ஸ்கின்க்கு நீங்க வந்துட முடியும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் உள்ள ஒரு செட்டு தான் இந்த செட் ஓகே. இந்த செட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலியமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க ஓகே. தேங்க்யூ கைஸ்.